ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா டெக் சேனல். நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலையும் இல்லைனா லைக்ஸே வரலைனாலையும் ஒன்றும் கவலைப்பட வேணாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துன்னு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு செகண்டில் ஒரே ஒரு கிளிக்கில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் எவ்வளோ லைக்ஸ் வேணுனாலையும் அது வந்து நீங்களே வர வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஒரு செம்மையான ஒரு ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் பண்ணிக்கிறது மூலிமா உங்களுடைய அக்கௌண்ட்டு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது, சேஃபாக தான் இருக்கும். நீங்களும் உங்களுடைய அக்கௌண்ட்டு வந்து ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருந்து அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்களா, இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி நீங்களும் அதிகப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லைக்ஸுமே உங்களுடைய போஸ்ட்டுக்கு வந்து வர வச்சுக்கலாம். அந்த ட்ரிக்கை வந்து ரொம்பவே சேஃபு தான். ஸோ அது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற லைக் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண வந்து ஆலில் போட்டுக்கோங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஃபாலோவர்ஸும் லைக்ஸும் இல்லைன்னா அதை நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா அதுக்கு வந்து உங்களுடைய மொபைலில் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து ஐ அக்ரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இங்கே அப்செட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராமோட ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட்டோட ஐடி பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல போட தேவையில்லை. இருந்தாலும் ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு உங்களால் வந்து ஃபாலோவர்ஸும் லைக்ஸும் வந்து வர வச்சுக்க முடியும். அப்போ ஒரிஜினல் அக்கௌண்ட்டு இது போட தேவைனா வேறு எந்த அக்கௌண்ட் இது போடுறது அப்படின்னு கேட்டிங்களான்னா, நீங்கள் வந்து பேக்க எதனா டூப்ளிகேட்டாக இன்னொரு ஒரு செகண்டரி அக்கௌண்ட் வச்சுன்னு இருந்தீங்களானா, ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களானா என்னுடைய மெயின் அக்கௌண்ட் இருக்குது, என்கிட்ட இன்னொரு ஒரு டூப்ளிகேட் அக்கௌண்ட்டும் இருக்குது. ஸோ அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதை வச்சு உங்களுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களால் ஃபாலோவர்ஸும் லைக்ஸும் கொண்டு வர வச்ச முடியும். ஓகேவா? செம்மையான ஒரு ட்ரிக் தான். உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுடைய டூப்ளிகேட் அக்கௌண்ட்டோட ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கிறீங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி மேலே பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட பார்த்தீங்கன்னா 31 காயின்ஸ் இருக்குது. இங்கே தான் ட்விஸ்ட்டே. உங்கள்கிட்ட வந்து காயின்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து ஃப்ரீயாக வந்து ஃபாலோவர்ஸ் வந்து வர வச்ச முடியும். இந்த காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த காயின் வந்து நிறைய ஆப்பில் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், ஃபாலோவர்ஸ் எல்லாமே காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு காயின் சிம்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணாலே ஒரு ஒரு காயின்ஸாக அந்த இடத்துல டாப்பில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 31 வந்தது, 32 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், 33 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு 100 காயின் இருந்தால் தான் உங்களால் வந்து 50 ஃபாலோவர்ஸ் வந்து வர வைக்க முடியும். இதில் ஆன்டி பிளாக் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ ஃபாலோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்களேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒவ்வொரு முறை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு காயினாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஆனால் ஒரு ஒரு செகண்ட் 2 செகண்ட் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து என்கிட்ட 200 காயின்ஸ் இருக்குது. இந்த காயினை வச்சு தார மர நிறைய ஃபாலோவர்ஸே நம்மளால் வந்து வர வச்ச முடியும். சரி வாங்க, இப்போ எப்படி இதை வச்சு வர வச்சுன்னு பார்க்கலாம். இதில் வந்து கீழே வந்து ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் என்டர் யூசர் நேம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் முக்கியமான ஒரு வேலை ஒன்று பண்ணணும். அது என்னென்னா உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்டோட அதாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சர்ச் மட்டும் தான் பண்ணுறீங்க, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல போகிறதில்ல. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனால் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து எதுவும் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஃபாலோவர்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணி கட்டுறேன். 2672 ஃபாலோவர்ஸ் இருக்குது. என்னுடைய யூசர் நேம் பார்த்தீங்கன்னா சூர்யா டெக் YT. ஓகேவா? ஸோ அந்த யூசர் நேம் வந்து இந்த இடத்துல நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண உடனே என்னுடைய ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல வந்து வந்துச்சு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ரிக்வஸ்ட் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஃபாலோவர்ஸ் தான் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து எவ்வளோ காயினுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ், அதாவது மினிமம் உங்ககிட்ட 100 காயின் இருந்துச்சுன்னா அதை வச்சு உங்களால் 50 ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து 200 காயின் இருக்குது. என்கிட்ட 200 காயின் இருக்கிறதுனால 100 ஃபாலோவர்ஸ் வந்து என்னால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் தான். கீழே வந்து சப்மிட் ஆர்டர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஆர்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டர் அப்படின்றத நீங்கள் ஒரு முறை கிளிக் பண்ணால் போதும், உங்கள்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் மெயின் அக்கௌண்ட்லேயே உங்களால் வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத லைவாகவே பார்த்துக்க முடியும். இப்போ என்னுடைய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 0 வந்தாயிடுச்சு. ஏன்னா நான் ஃபாலோவர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையான்னு.
ஆல்ரெடி என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். 2222 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே 298 ஃபாலோவர்ஸ் வந்துடுச்சு. என்கிட்ட 200 காயின் இருந்துச்சு, எனக்கு 100 ஃபாலோவர்ஸ் வரணும். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் லோட் பண்ணுறேன். லோட் பண்ண உடனே அந்த ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது உங்களுக்கே தெரியுது. கிட்டத்தட்ட 100 மேலே ஒரு 5 ஃபாலோவர்ஸ் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 332 ஃபாலோவர்ஸ் கிட்டே வந்திருக்கு. ஓகேவா, உங்களே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்திருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த இடத்துல காட்டுது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு லைக்ஸ் வேணுனாலையும் அந்த ஆப்லேயே அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஃபாலோவர்ஸ் வேணுனாலையும் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் ஒரே ஒரு செகண்டில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வேணுனாலையும் நீங்கள் அந்த காயினை சேர்த்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலையும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலையும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்மளோட சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட சேனலில் இணைந்திருங்க. ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது நான் உங்கள் சூர்யா. பை பை.